முருகன் அவர்களை வந்து சந்தித்தார். ஒரு படத்தில் என்னை படி நடிக்கும்படி கேட்டார். பேசிகிட்டு இருக்கிறபோது ஒரு திரைப்படம் தயாரிக்க எவ்வளவு பணம் செலவாகும்னு கேட்டேன். ஏன்னா நான் சின்ன டூரிங் டாக்ஸிலேருந்து எம்ஜிஆர் சிவாஜி படங்களை பார்த்து ஆரம்பித்தவன். ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமத்தில் ரொம்ப ஏழையாக பிறந்து வளர்ந்தவன். சினிமாவை பிரம்மாண்டமாக பார்த்துட்டு இருந்தவன். இந்த பெருந்தகைகளோடு இன்றைக்கி நிற்கிற போது என்னால் நினச்சே பிறக்க முடியல. வாழ்க்கையில் ஒரு பெரிய திருநாள். வயக்காட்டு மாப்பிள்ளை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே சேர்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அதை அரேஞ்ச் பண்ணதே ப்ரொடியூசர் தான். அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், இதுதான் டீம். இப்படி தான் ஒர்க் பண்ணோம் ஒரு 25 days மலையப்பாளையம்னு ஒரு கிராமத்தில். ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். நிஜ சம்பவம். இந்த அத்திக்காடி அவிநாசி திட்டத்தோட ஒரு முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிற ஒரு படம். உண்மை சம்பவம்ன்றதுனால நீங்கள் இப்போ படம் பார்த்தீங்கன்னா தான் அதோட இம்பேக்ட் உங்களுக்கு தெரியும். படம் பாருங்கள். ஏன்னா அக்ரிகல்ச்சர் பற்றி, அக்ரிகல்ச்சரோட நீட் பற்றி பேசிகிட்டே இருந்தால் மட்டும் போதாது. அது வந்து அது நம்ம வந்து உணரணும்னா இது மாதிரி ஒரு படம் எடுத்தால் தான் அது முடியும். ஸோ அது இந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் பாருங்கள். அண்ட் ரொம்ப விவசாயம் பற்றி சொல்கிறோம், எதுவும் கமர்ஷியலாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. எல்லா கமர்ஷியலான விஷயங்களும் இதில் இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் தி டைரக்டர் விமல் முருகன் சார் அண்ட் திவாகர் சார் அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். உங்களுக்கு எல்லாருக்குமே சார் தேங்க்யூ இங்கே வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, நிறைய பேர் பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படத்துக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். புது ப்ரொடியூசர், புது டீம், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாருமே, ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தை எல்லாருமே தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் பார்க்குறது மூலயமா ஒரு விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் சப்போர்ட் பண்ணுறதும். ஸோ விவசாயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் போய் தியேட்டரில் போய் படம் பார்த்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி விவசாயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி விவசாயம் நம்மளுக்கு ரொம்ப வந்து இன்றைக்கி யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல அதிகமாக யாரும். இன்றைக்கி விவசாயத்தை வந்து யாரையுமே வந்து ஒரு மதிக்கிறதா இல்லாத மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து முழுக்க சப்போர்ட் கொடுக்கணுன்றத ரீசனாக தான் இந்த மூவி வந்து மேக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விமல் முருகன் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. சில பேர் பார்த்தா ஒரு அப்பீரன்ஸ் பார்த்தாலே, இப்போது அஜித்தை சொல்லுவோம்ல, தலை அஜித் சொல்லுவோம்ல, பார்த்தாலே ஒரு அப்பீரன்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர் வந்து நின்னாலே அந்த வில்லனிஸ் தெரியும். அவருக்கு இப்போ ஒரு சம்பவம், அவங்க ஒய்ஃப் வந்து இந்த படத்தை பார்த்தாங்க, அவங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பட் இப்போ அவங்க இல்லை, நம்ம கூட தவறிட்டாங்க. ஆனால் அவங்க ஆத்மா அவங்க கூட தான் இருக்கும், அவர் கூட தான் இருக்கும். அவர் கூட இருந்து இன்னும் கூட இருந்து அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அவர் இதுக்கு மேலே மேலே வளருவார் கண்டிப்பாக. அவருக்கு வந்து இது பெரிய பிளெஸிங்காக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் அவங்க எல்லாத்தையும் சேர்த்து அவர் கை தட்டுங்க, அவங்களோட ஆத்மா அதை வாழ்த்தும். நான் டைனா, ஐம் கேரளா. எனக்கு இவர் எல்லாருமே பேசின மாதிரி அவ்வளோ இதாக பிக்காக பேச தெரியாது. நான் யோகிட்ட கேட்டு இந்த யோகி ஹெல்ப் பண்ணு, யோகி ஏதாவது சொல்லிட்டு இருந்தது எனக்கு தெரியாது, யோகி சொல்லி வேலை கொடுக்கல. லைக் நான் இந்த ஒரு மூவி ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கு, அதுவும் விவசாயத்தை பற்றி பண்ணியிருக்கு. இடைக்கு சாரி இடையில மலையாளம் வந்துன்னா மன்னிச்சுக்கோங்க கேஸ் அண்ட் ஆல். அப்புறம் நல்லா பண்ண முடிஞ்சது ஃபஸ்ட் மூவியே. லைக் என்ன இதில் இந்த மூவிக்காக என்னை கொண்டு வந்த விமல் முருகன் சார் தான் முதல்ல பிக் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மூவி எவ்வளோ பெரிய இதாக வந்து தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் எல்லாத்த பற்றியும் ரொம்ப 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 டெப்த்தாக புரிய முடிஞ்சுது. டெக்ஸ்டெல்லாம் படிச்சிருக்கு, விவசாயம் மலையாளத்தில் வந்து கர்ஷிகம் அப்படி சொல்லும் படிச்சிருக்கு. பட் எல்லாத்துலேயும் ரொம்ப இப்போ ஒரு இதுலேயும் வந்து ரொம்ப ஹார்டாக தான் ஒர்க் பண்ணால் தான் முடியும். அப்புறம் ஓட்டருக்கு வந்து இவ்வளோ வேல்யூ இருக்குது, அதுவும் ரொம்ப வேல்யூ இருக்குன்னு எங்கள் தமிழ்நாடு ஷூட் போனப்போ தான் சத்தியமாக சொல்கிறேன், என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. வந்து மிகப்பெரிய எல்லாரையும் நான் சொல்லணும், விசிகோன் ஐயா பற்றி சொல்லணும். ஆனால் புரட்சி தலைவருக்கு ஃபஸ்ட்டு கதை எழுதி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 படங்களுக்கு மேலே தயாரித்து டைரக்டர் பண்ணி கதை வசனம் எழுதின மிகப்பெரிய ஜாம்பவா அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த படத்தை பாராட்ட வந்திருக்காங்க போது சாதாரண விஷயம் இல்லை. தமிழ் மேலே வெறி உள்ளம் கொண்டவர், தமிழ் மேலே வெறி உள்ளம் கொண்டவர் அவர். சாதாரண ஒரு வீசி கோணன் சார் ஐயா அவர்கள் இல்லை. அவர்கிட்ட நானும் கொஞ்சம் பாடம் படித்தவங்கிறனால எனக்கு அந்த கோபம் இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பவித்ரன் சார் இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய டைரக்டர். இன்றைக்கி சங்கர் சார் முதற்கொண்டு எல்லாத்தையும் உருவாக்குன மிகப்பெரிய டைரக்டர் அவர். அவர் ஒன்றும் சாதாரண டைரக்டர், இன்றைக்கி வந்து இந்தியில் போய் படம் பண்ணிகிட்ருக்காரு அவர். அதே மாதிரி பேரரசு மச்சான் அவரை பற்றி சொல்லணுன்னாக்கா, இன்றைக்கி வந்து
மிகப்பெரிய வெற்றி படங்களாக கொடுத்த மிகப்பெரிய அடக்கமான ஒரு மனிதர் பேரரசு அவர்கள். அவரை வந்து வாழ்த்த வராங்க. அதான் எல்லாருமே அந்த படத்தில் வாழ்த்த வராங்க. சாதாரண இல்லை. விஜயமுரளி அண்ணன் வந்து அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 படம் தயாரிச்சிருக்காரு. அவர் பத்திரிகையாளர் இருந்தால் கூட முதல்ல எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு முதல்ல நினைக்கிறவர் அவர். இந்த மாதிரியில் வந்த எல்லாருமே வந்து வாழ்த்துறதுக்கு மிகப்பெரிய உள்ளங்குடன் வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னோடய நன்றியை சொல்கிறேன். லியாகத் அலியான் சார் சொல்லும் போது சொன்னாங்க, நான் ஆர்கே பிரச்சாரத்துலேருந்து வரேன் அப்படின்னாங்க. ஐயா உங்கள் வாழ்த்துங்க கிடச்சிருக்கு, ரொம்ப புண்ணியம் ஐயா. நீங்கள் வந்து வாழ்த்துறது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுங்களா. நீங்கள் வந்து வாழ்த்துருக்கீங்க. அது மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷம். அண்ணன் பெருந்துளசி அவனுக்கு நன்றி சொல்கிறேன். பொற்கு அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் அத்தனை பேருக்கும் எனது நன்றிகள் அந்த வணக்கத்தை சொல்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகணும். தமிழனாக இருக்கிற ஒத்த ஒவ்வொருத்தரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். சேலத்துலேருந்து திருத்துங்க முதல்ல. ஏன்னா சேலத்தை டிஆர் சுந்தரோட மிகப்பெரிய தயாரிப்பாளர் இருந்தார். அவர் வந்து மிலிட்ரிக்கு அவருக்கும் அப்படி ஒரு நெருக்கம். ஏன்னா அவர் சொன்னது நடக்கும். அதே மாதிரி இன்றைக்கி சேலத்துலேருந்து வந்த அத்தனை பேரும் முதல்ல உங்கள் ஊர்லேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா நாங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்கள் ஊர்லேருந்து ஆரம்பிங்க. நாங்கள் உங்களை பார்க்குறோம் கண்டிப்பாக. ஆக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நம்ம நாட்டில் விவசாயி தற்கொலை என்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் வரையில் இந்த நாடு வல்லரசு ஆகாது. விவசாயி நல்லா இருந்தால் தான், விவசாயி ஒரு மன நிறைவோடு வாழ்ந்தால்தான், அவன் சந்தோஷமாக இருந்தால் தான் இந்த நாடு வல்லரசு ஆகும். அவன் வைத்தியத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த நாடு வல்லரசு ஆகாது. எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா, ஒரு விவசாய சம்மந்தப்பட்ட கதையை உங்களோட துணிச்சல் சொல்ல முடியாது, விசுவாசம். டெய்லி அவன் உழைப்பெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அந்த விசுவாசத்தோடு பிடிச்சிரு சுஜாதா ஜீவா அவர்கள் படம் எடுத்திருக்கிறார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அதே மாதிரி இந்த படத்தை இயக்கிய விமல் முருகன், உங்களுக்கு விவசாயியோட ஆசி இந்த படம் வெற்றி அந்த படத்தை வெற்றி அடைய வைக்கும். மிகப்பெரிய இயக்குநராக வேண்டும். அப்புறம் இந்த படத்துக்கு கதை வசம், திரைக்கதை, இசை, திவாக அவர்களுக்கு இந்த படம் பேரும் புகழையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்புறம் கதை நடித்த வெற்றிவேல், யுகேந்திரன், ஜோதிஷா, டயானா அவங்க அந்த டயானா மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு பேரும்புகளையும் ஈட்டுத்தர எல்லாம் உள்ள ஆண்டு நிகழ்ந்து. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் திரைப்பட இயக்குனர் புடிசர் அவர்களுக்கு வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் வந்து ஒரு படம் பண்ணலாம் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ ஒரு ஆர்ஆர் மூவி, அதாவது ஆர்ஆர் மூவி பேய் கதை ஒன்று இருக்குதுங்க, விவசாயி சம்மந்தப்பட்டதுனர். விவசாயி சம்மந்தப்பட்ட கதை தான் எடுக்கும்னு சொன்னார். ஏன்னா ஒரு படம் விவசாயம் எங்கள் ஏரியில் இந்த மாதிரி ஒரு இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதை பண்ணவனார். அவர் சொல்லும் போதா சரிங்க சார், நாங்கள் போய் நான் கதையெல்லாம் எழுத ஆரம்பித்தோம். அந்த பகுதியில் நடந்த அதாவது 3 சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவங்க நினைவு தினத்தனைக்கு தான் நாங்கள் பட பூஜையே போட்டோம். அவங்களோட ஆசீர்வாதங்களை நாங்கள் படம் முடிச்சுட்டு நீங்கள் ஆடியன்லாம் இருக்கிறோம். இந்த வெற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருக்கு இணை தயாரிப்பாளருக்கு சேரு. ஏன்னா ஒரு கதையை வந்து எடுத்து அவங்க கமர்ஷியலாக பண்ணுறோன்னு நினைப்பாங்க தவிர, இந்த மாதிரி ஒரு விவசாய படத்தை எடுக்கணும் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணுறோம்னு நினச்சாலே என்ன மாதிரி புது இயக்குநருக்கு அவங்க அந்த வாய்ப்பு தருவாங்கன்னு தெரியல. ஏன்னா பெரியவர் இயக்குநர்களே பார்த்தீங்கன்னா எடுக்க விவசாய சமூகம் எடுக்கும்போதுன்னா புது இயக்குநருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை நான் கரெக்டாக பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறத விட நீங்கள் அதை பாருங்கள், பார்த்துட்டுங்க. பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு போய் மக்கள் கையில் எப்படி சேர்ப்பீங்களோ அதை சேர்த்து இது பண்ணுங்க. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ சிரமப்படுவாருங்கிறத தெரியும். ஏன்னா ஹீரோ கேர்ஸர் சொன்னார், இங்கே சேர் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அங்கே டீமாக எல்லாம் ஒர்க் பண்ணோம். அந்த டீம் ஒர்க்கு வந்து எங்களை ஒரு படத்தை நல்லா எடுத்துக்கொண்டு வர முடியுமா தவிர, அதை வெளியே கொண்டு போய் சேர்த்துறது பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான். அதை நல்லா சேர்த்து செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் அவர்களுக்கு முருகன் அந்த திவாகருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க சொன்னதை நான் செஞ்சுருப்பேன். எங்கேயாவது நான் சொதப்பியிருக்கிறேன் அப்படின்னா அவங்க சொன்னதை நான் செய்யாமல் இருந்திருப்பேன். அது என்ன வேணும் நீங்கள் திட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது உண்மை தான். ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா ஒரு நடிகன் இல்லை. இது இப்போ கிடையாது, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பலமுறை சொல்லவும் செய்வேன். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அங்கே போவேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த ஜீவா மற்றும் நான் பேசுகிறத கேட்டுட்டு இங்கே அமர்ந்துட்டுருக்க கலை உலக பிரம்மா அவர்களுக்கு அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு ரொம்ப அவசியம்.
நீங்களாம் வாழ்த்துனீங்கன்னா தான் நாங்கள் கண்டிப்பாக மேலே வர முடியும். ஏன்னா உங்களோட படங்களை பார்த்து லியாகத் அலிகான் சார் வந்து அந்த கேப்டன் சார் பேசுகிற டைலாக்லாம் பார்த்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட மனைவியோட அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அவங்க இல்லை, ஆனால் லியாகத் சார் இங்கே இருக்கிறாங்க. அதேமாதிரி பேரரசு சாருடைய அந்த ஊர் பேர் உள்ள படம் அத்தனையுமே பல முறை போய் தியேட்டரில் பார்த்த படங்கள். தளபதியை வச்சு அவங்க பண்ண படம்லாம் வந்து அந்த மாஸ் சீன்ஸ்லாம் ஒரு ஒரு சீனும் மாஸாக எடுக்க முடியுமான்னு தெரியல. எப்படி தான் பண்ணுறீங்க உண்மையிலுமே சார், அது பெரிய சர்ப்ரைஸ் எனக்குலாம். அதேமாதிரி நீங்கள் பழனின்னு சொல்லிட்டு பரத் சாரோடைய படம் பண்ணியிருப்பீங்க, அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தப்பெல்லாம் கூட பரத் சார் மாஸ் பண்ண வரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த படம் பார்க்குறப்ப தெரிஞ்சது பா அப்போ தான் தெரிஞ்சது இதெல்லாம் பரத் சார் கிடையாது, கன்ஃபார்மாக நம்ம பேரரசு சாரோடைய விஷயம் தான் இந்த இடத்துல இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. உங்களோடலாம் படம் பண்ணணும்னு ஆசை சார், ஆனால் அது வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதான் ஏன்னா ஒரு ஒரு சீனுமே மாஸாக இருக்கும், ஒரு ஒரு சீனு ஒரு ஒரு ஃப்ரேம் எல்லாமே மாஸ். அதில் அந்த தலைவரோட தளபதியோட படத்தில் ஒரு பக்கத்தில் திரும்பி வந்து ஒரு டைலாக்லாம் பேசிட்டு போவாங்க. அப்புறம் சிட்டி பாபு சொல்லுவார், உங்களுக்கு வேணால் அது சட்டியாக ட்ரௌசர் இருக்கலாம், அவருக்கு சட்டி அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப ரசித்த படங்கள். அப்புறம் ஜாகர் சார் சாரோட ஃபைட்லாம் பல முறை பார்த்துருக்கோம். பவித்ர சாரோட படம், பொர்கா சாரோட பாடல்கள் நான் கேட்டதில்லை, இங்கே அவர் பேசுனது தெரிஞ்சது. மறுபடியும் உங்கள் அனைவருக்கிட்டையும் வாழ்த்துக்களை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் இன் அண்ட் அவுட் சினிமா வியூவர்ஸ், எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன் அண்ட் அவுட் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நான் ஜனனி. உங்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன் அண்ட் அவுட் சினிமா, இன் அவுட் சினிமா, இன் அண்ட் அவுட் சினிமா, இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா அண்ட் டு சப்போர்ட் திஸ் சேனல் இன் அண்ட் அவுட் ஆன் யூடியூப். சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் ஐக்கான் இருக்கும், ப்ளீஸ் ப்ரெஸ் தட், யூ வில் கெட் லேட்டஸ்ட் நியூஸ் ஃப்ரம் திஸ் சேனல்.